இனமான எழுத்து வருதல், அதற்கு இனமான எழுத்து வருதல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இனமான எழுத்து எங்க வருதுன்னா மூன்று அந்த லெட்டருக்கு முன்னாடி வருதுங்க, மூன்று லெட்டருக்கு பின்னாடி வருது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பூஞ்சோலை அப்படின்ற வேடம் பிடிக்கும் போது பூ பிளஸ் சோலைன்னு பிரிச்சுக்கணும். இதுல பூ என்பது நிலை மொழி, சோலை என்பது வருமொழி. இப்ப இந்த பூ லெட்டருக்கு இந்த பக்கம் பாக்குறோம், வருமொழியில சோ அப்படின்ற லெட்டரை பிரிக்கும் போது இச்சு பிளஸ் ஓ தான் சோ. சோ இந்த இச்சு என்பது என்ன எழுத்துன்னு பாத்தீங்கன்னா ஒச்செழுத்து. அந்த இச்சினுடைய ஒச்சலத்தினுடைய ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா இஞ்சி. இச்சினுடைய ஒச்சலத்தின் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா இஞ்சி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்து என்றால் இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வரும். அது வந்து ரெண்டு வகையா இருக்கு, ஒன்னு அதோடு இருக்கக்கூடிய தொடர்போட எழுத்துக்கள் இக்குக்கா அந்த மாதிரி வரும், இல்ல வேறு எழுத்துக்களோடு தொடர்ந்து வரும். இந்த இங்குக்கா எப்பயுமே சேர்ந்துதான் வரும், சிங்கம் இஞ்சி சா பஞ்சம் இஞ்சி சா சேர்ந்துதான் வரும். சோ இங்க நம்ம பிரிக்கும் போது இந்த சோவை பிரிக்கும் போது என்ன வந்துருச்சு, இச்சு வந்துருச்சு. சோ இச்சியோட இன எழுத்து என்னது, இஞ்சி. அந்த இஞ்சி தான் இங்க வருது. சோ அதத்தான் சொல்றா என்னது, பூப்பெயனும் இனமென்மையும் தோன்றும், அதோடு தொடர்புடைய இன எழுத்துக்கள் வரும். சோ இந்த சோவை பிரிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, இச்சு இருக்கு, இச்சுக்கு இன எழுத்து என்னது இஞ்சி. சோ அது இஞ்சி எழுத்து இஞ்சின்ற இடத்து வரதுதான் பூப்பெயனும் இனமென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்றது. ஓகே.